தேர்ட் கொஸ்டின், ரெண்டு வெவ்வேறு இரேஷனல் நம்பர்ஸ் உடைய டிஃப்ரென்ஸ் ரேஷனலாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் அது பொருந்துமா அப்படின்னு ஜஸ்டிஃபையும் பண்ண சொல்கிறாங்க. அதாவது அது ரேஷனல் வந்தால் அது எல்லாத்துக்கும் பொருந்துமா, சப்போஸ் இரேஷனல் வந்தால் அது எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னு ஜஸ்டிஃபிகேஷனும் கேட்குறாங்க. நம்ம ஏதாவது ரெண்டு நம்பர் அஸ்யூம் பண்ணிக்கலாம். லெட் 5+√2, 3+√2 be 2 irrationals, அதாவது distinct irrationals. பாருங்க, ரெண்டு இரேஷனல் எடுத்துக்கிறோம், ரெண்டு என்னவா இருக்கணும், டிஸ்டிங்டா இருக்கணும், அதாவது வெவ்வேறா இருக்கணும், டிஃபரெண்டா இருக்கணும். பாருங்க, 5+√2 வேற, 3+√2 வேற தான். அப்ப நம்ம அஸ்யூம் பண்ணது கரெக்ட். சார், 5ங்கிறது ரேஷனல், ரூட் 2ங்கிறது இரேஷனல், ரேஷனல் பிளஸ் இரேஷனல் இரேஷனலா? ஆமாம். இப்போ ரூட் 2ன்னு என்ன, 1.4142 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு, அதாவது ஸ்டாப்பும் ஆகாது ரிப்பீட்டும் ஆகாது. கூட 5 ஆட் பண்ணுங்க, 5+1.4142 எக்ஸட்ரானா 6.4142 எக்ஸட்ரா. அப்போ இந்த ஒட்டுமொத்தத்தோட ரிசல்ட்டும் 6.4142 எக்ஸட்ராங்கிறது என்ன, ஸ்டாப்பும் ஆகலை ரிப்பீட்டும் ஆகலை. ஸ்டாப்பும் ஆகாமல் ரிப்பீட்டும் ஆகாமல் போயிட்டு இருந்தால் அதுக்கு பேர் தான் இரேஷனல். அப்போ அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ்னு என்ன அர்த்தம் தெரியுமா, பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் அர்த்தம். டிஃபரன்ஸ் வேற, சப்ராக்ஷன் வேற. சப்ராக்ஷன்னா 5-3 என்னது 2, 3-5 -2. சப்ராக்ஷன்னா ஆன்சர் பிளஸ்லேயும் இல்லா மைனஸ்லேயும் வரல, அது கொஸ்டினை பொறுத்து. ஆனால் டிஃப்ரென்ஸ்னா ஆன்சர் என்றைக்குமே ப்ளஸில் மட்டும்தான் வரணும். எப்போ ப்ளஸில் வரும், ரெண்டு செப்பரேட் பண்ணுறப்போ பெருசு மைனஸ் இருசு. அப்போ டிஃப்ரென்ஸ்னா பெருசு மைனஸ் இருசு. 5+√2, 3+√2 எது பெருசு, 5+√2 தான் பெருசு. பெருசு மைனஸ் மைனஸ்க்கு அப்புறம் ப்ராக்கெட் வந்துடும். எது சிறுசு, 3+√2. இப்போ மைனஸ் உள்ளார் கொண்டு போய்க்கலாம், ஈக்குவல் டு 5+√2 -3 -2+√2 -√2. பாருங்க, -√2 + √2 கேன்சல், 5 - 3 - 2. பாருங்க டிஃபரன்ஸ்னா ஆன்சர் பாசிட்டிவ் தான் வரணும், 2ங்கிறது +2 பாசிட்டிவ் தான் வந்துருக்குது. 2ங்கிறது என்னது, விச் இஸ் எ ரேஷனல். அப்போ ரெண்டு வெவ்வேறு இரேஷனலுடைய டிஃப்ரென்ஸு ரேஷனலாக வந்திருக்குதா? ஆமாம் வந்திருக்குது. ஜஸ்டிஃபை பண்ணு, இது எல்லாருக்குமே பொருந்தமான ஜஸ்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஜஸ்டிஃபிகேஷன் வேற ஏதாச்சும் நம்ம நம்பர் எடுத்துக்கலாம். லெட் 2+√3, 4+√5 be 2 டிஸ்டிங்க்ட் இரேஷனல்ஸ். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், டிஃபரன்ஸ்னு என்ன அர்த்தம், பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட். 2+√3, 4+√5 ரெண்டில் எது பிக்கெஸ்ட்டு? பாருங்கள், இதை விட அது பெருசு, இதை விட அது பெருசு. அப்போது ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிக்கிறோம், ஒவ்வொன்றும் அதை விட பெருசாக இருக்குது. அப்போ நோ டவுட் அதுதான் பெருசு, பிக்கெஸ்ட் மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள ஸ்மாலஸ்ட். மைனஸ் உள்ளார் கொண்டு போங்க, 4+√5 - 2 -2+-√3 4-2, 2+√5 - √3. அப்போ இதோட ரிசல்ட் என்னவா இருக்கு, இரேஷனலாக இருக்கும், விச் இஸ் அன் இரேஷனல். அப்போ இந்த ஒன்றை வச்சுட்டு நம்ம ரெண்டு வெவ்வேறு இரேஷனலுடைய டிஃப்ரென்ஸு ரேஷனல் தான் வரும்னு சொல்ல முடியாது. இங்கேயே ரெண்டு வெவ்வேறு இரேஷனல் தான் எடுத்தோம், ஆனால் இங்கே ரிசல்ட் என்ன வந்திருக்குது, இரேஷனல் வந்திருக்குது. அப்போ என்ன கன்க்ளூஷன், ரெண்டு வெவ்வேறு இரேஷனலுடைய டிஃப்ரென்ஸ் ரேஷனலாகவும் இருக்கலாம் இரேஷனலாக இருக்கலாம். அது இங்கிலீஷில் எப்படி எழுதுவோம், ஹென்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ டிஸ்டிங்க்ட் இரேஷனல்ஸ் மே பி ரேஷனல் ஆர் இரேஷனல். ஏன்னா ரேஷனலுக்கு அது சாட்சி, இரேஷனலுக்கு இது சாட்சி.